வணக்கம். சற்று முன்னே இன்றைய காலை முக்கிய செய்திகள். 23/2/2022 இன்றைய புதன்கிழமை காலை முக்கிய செய்திகள். தமிழகத்தில் இன்று பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முக்கிய பகுதிகள் மின்தடை இருக்கக்கூடும் என தற்போது மின்வாரியத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்வாரியத்தின் பல்வேறு துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக தற்போது மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓ காலியிடங்கள் என்னென்ன படத்திட்டம் பில்லியன மிக முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அனைத்து துறைகளுக்கான ஊழியர்களை போட்டித் தேர்வு மூலம் நியமனம் செய்கிறது. முக்கிய அறிவிப்பு. இன்று முதல் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். தற்போது புதிய அறிவிப்பு. குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்கு இன்று பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 23ஆம் தேதி வரை கீழ்கண்ட டிஎன்பிஎஸ்சி இணையதள பக்கத்தில் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளனர். டிஎன்பிஎஸ்சி 2022 குரூப் 1 தேர்வுகளுக்கு வெளியான மிக முக்கிய அறிவிப்புகள். பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் வாகனங்களுக்கு மாற்றமாக நாட்டில் படிப்படியாக எலக்ட்ரிக் வாகன விற்பனை மற்றும் பயன்பாடு அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்தியாவில் நாடு முழுவதும் மின்சார வாகனங்கள் இவிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற வாகனங்கள் அனைத்தும் விற்பனை அமோகமாக செல்கிறது. பாஜகவுக்கு 3வது இடம். தமிழக மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள், மகிழ்ச்சியில் அண்ணாமலை. பாஜகவுடன் பயணிக்க மக்கள் தயாராகி விட்டார்கள். கடின உழைப்பால் தமிழக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக 3ஆம் இடம் வந்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். போட்டியிட்ட 99 இடங்களில் 3 மட்டுமே வெற்றி. 10 ஆண்டுகளுக்கு பின் கடும் சரிவை சந்தித்த அதிமுக 5 வார்டுகளில் டெபாசிட் இழந்துள்ளது. நன்றி, வணக்கம்.